நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி சூர்யா நடிப்புல வெளிவந்த ஜெய் பீம் புல் மூவி எக்ஸ்பிளனேஷனை தான் பார்க்க போறோம் நான் உங்க ரம்யஸ் டி வெல்கம் டு மூவி ஸ்ட்ரைன் நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல டிங்கன்னு வரும் தெரிவாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த படம் ஃபுல்லாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நடக்கிற மாதிரி தான் நமக்கு காமிக்கிறாங்க அங்க நிறைய பேர் ஜெயில் வாசல் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க ஒரு ஒரு கைதியா வெளியில விடுதலை ஆகி வரும்போது அங்க இருக்க போலீஸ் என்ன பண்றாங்கன்னா நீ என்ன ஜாதின்னு கேட்டு அங்க பிரிக்கிறாரு அதுபடி அங்க பழங்குடியினர் மக்களை மட்டும் ஒரு ஓரமா நீக்க வைக்கிறாங்க அப்ப அங்க மத்த கேஸ்ட சேர்ந்தவங்க எல்லாம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அப்ப இந்த பழங்குடியினர் மக்கள் மட்டும் அங்க கூட்டமா நின்னுட்டு இருக்காங்க அப்ப அங்க நின்னுட்டு இருக்கவங்களும் ஒரு மாதிரி பயந்த மாதிரியே நின்னுட்டு இருக்காங்க அப்ப அங்க இருக்க போலீஸ் குள்ள எல்லாம் பேச்சுவார்த்தை நடக்க ஆரம்பிக்குது எனக்கு ஒரு ஒரு ஏழு கேஸ் பெண்டிங்ல இருக்கு அதனால எனக்கு ஒரு ஏழு பேர் தேவைன்ட்டு சொல்றாங்க எனக்கு ஒரு நாலு பேர் தேவை இருக்கு எனக்கு ஒரு நாலு பேர் தேவைன்ட்டுலாம் அவங்க அங்க பேசிக்கிறாங்க அப்ப அவரு அங்க என்ன சொல்றாருனா ஒருத்த மேல ஒரு கேஸ் தான் போடணுமா ரெண்டு போய் கேஸ் போடலாமேன்ட்டு அவரு அங்க சொல்றாரு அப்ப அங்க ஈக்குவலா பிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இவங்க எல்லாரையுமே நிக்க வச்சது திருப்பியும் இவங்கள ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு தான் முடியாத கேஸ் எல்லாம் இவங்க எல்லார் தலையிலயுமே அவங்க போட்டுடுறாங்க ஏன்னா இவங்களுக்கு எதனா ஒண்ணு யாரும் அங்க கேக்க மாட்டாங்கள அதனாலதான் அவங்க அங்க அப்படி பண்றாங்க அப்படியே இங்க கட் பண்ணி இந்த ராஜா கண்ணுன்ற ஒருத்தரை காமிக்கிறாங்க அந்த ஊர்ல ரொம்பவே முக்கியமான ஆளுடைய வயல்ல எலி பிடிக்கிறதுக்காக அவங்களும் அவங்களுடைய கூட்டாளிங்களும் அங்க வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே அங்க எலி பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மக்கள் இவங்களெல்லாம் எலி பிடிக்கிறதுக்கு பாம்பு பிடிக்கிறதுக்குன்னுட்டு இந்த மாதிரி எடுபிடி வேலைகளுக்கு எல்லாம் மட்டுமே இந்த ஊர்ல இவங்கள பயன்படுத்திக்கிறாங்க அந்த மாதிரி ஏன் இப்ப இவங்க எழில் தோலர் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கிறதுனால அங்க பாம்புங்க நிறையவே வருது அதனால அந்த எலியெல்லாம் பிடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க அவங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் கூட செஞ்சு கொடுக்கறாங்க இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு மட்டும் இவங்க வேணும் ஆனா அவங்க இவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசவும் கூடாது இவங்கள தொடவும் கூடாது அந்த அளவுக்கு இவங்க கிட்ட அவங்க ஜாதி பாக்குறாங்க அப்படிதான் இப்ப அந்த ஊர்ல ஒரு பிரசிடென்ட் இருக்காரு அவங்களோட ஒய்ஃப் நகையெல்லாம் அங்க போட்டுட்டு இருக்கும் போது அப்ப அங்க திடீர்னு அவங்க காலு கீழே இருந்து ஒரு பாம்பு எலிய பிடிக்கிறதுக்காக போகுது அத பார்த்த உடனே அவங்க இப்ப ராஜா கண்ணன் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள பாம்பு பிடிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க அதனால அவங்களோட ஒய்ஃபும் விஷம்லாம் எதுவும் ஏறாம இருக்கிறதுக்காக மூலிகை கூட அவங்க கிட்ட குடுத்து அனுப்புறாங்க இவரும் அப்புறம் அங்க பாம்பு பிடிக்கிறதுக்காக உள்ள போறாங்க அப்ப அங்க பாம்பை பார்த்த ப்ரெசிடெண்ட்டோட ஒய்ஃப் நகை வச்சிருக்க கபோர்டை அவங்க அப்படியே திறந்து போட்டு வச்சிருப்பாங்க அங்க அவ்வளவு பணம் நகை எல்லாமே இருந்தாலும் இவர் அங்கே எதையுமே கண்டுக்கவே இல்ல அவரு அந்த மருந்தை எடுத்து சாப்பிட்டுட்டு அங்க பாம்பை தேட ஆரம்பிக்கிறாரு அப்ப அங்க அந்த பாம்பை தேடுறதுக்காக அங்க அவரு பீரோவெல்லாம் அங்க திறந்து பாக்குறாரு ஆனா அவரு அங்க இருக்க காசெல்லாம் எதையும் எடுக்கணும்னு அவரு துளி கூட நினைக்கல கடைசியில அவரும் அந்த பாம்ப ஷோரூம்ல புடிச்சிடுறாரு அப்ப அங்க இருக்கவங்க அந்த பாம்பை புடிச்சு அடிச்சு சாகடிச்சிடுங்கன்னு சொல்றாங்க இல்ல வேண்டாம் அது ரொம்பவே பாவம் அது பாட்டுன்னு எங்க வேணாலும் போவோம் நான் இதை எடுத்துட்டு போயிட்டு காட்டுல விட்டுறேன்ட்டு சொல்லிடுறாரு அந்த அளவுக்கு இவரு ரொம்பவே மனுஷ தன்மை உள்ள ஒரு ஆளு அப்புறம் இந்த ஊர்ல பழங்குடியினர்லாம் படிக்க வைக்கணும்ன்றதுக்காக ஒரு டீச்சரும் அங்க இருக்காங்க அப்புறம் ராஜா கண்ணன் அவங்களுடைய ஆளுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பையனை படிக்க வைக்கணும்ன்றதுக்காக ஜாதி சர்டிபிகேட்டை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க ஆனா அத கொடுக்குற அதிகாரியும் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு இல்ல பர்த் சர்டிபிகேட் இல்ல போய் நீங்க முதல்ல அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்புறமா நான் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பிச்சிடுறாரு அப்புறம் இங்க செங்கே நீ என்ன பண்ணுவாங்க

கேட்டெல்லாம் ஓட்டர் ஐடி இல்லல அதனால முடியாதுன்னு சொல்லிடுறாரு அதுக்கு டீச்சரும் சுதந்திரம் கொடுத்து ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு ஆனா இவங்களுக்கு இன்னும் தங்கறதுக்கும் இடம் இல்ல அதே மாதிரி ஓட்டர் ஐடியும் இல்லன்னு சொல்றாங்க அப்ப அந்த ஊர் பிரசிடண்ட் ஓட்டு கேட்டு அந்தந்த ஜாதிகாரன் கால்ல விழ வேண்டியதா இருக்கு இவங்களுக்கும் ஓட்டர் ஐடி கார்டு கிடைச்சிச்சுன்னா இவங்க கிட்டயும் நாங்க கும்பிடணும் நீ டீச்சர் வேலை தானே பாக்க வாங்க அந்த வேலையை மட்டும் பாத்துட்டு போன்னு சொல்லி அங்க கிளம்பு கிளம்புன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ராஜா கண்ணன் ஒரு வீட்டுல பாம்பு சேகரத்துக்காக வந்திருப்பாரு பாத்தீங்களா அந்த வீட்டுல அவங்க வச்சிருந்த நகை பண்ணலாம் எல்லாமே காணாம போயிட்டு அதனால அவங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்ப அங்க போலீஸும் பாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க அப்ப அந்த வீட்டுல இருக்க ஓனர் கிட்டயும் உங்களுக்கு யார் மாதிரியாவது சந்தேகம் இருக்கான்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த ஓனரும் அங்க என்ன சொல்றாருன்னா ஆமா பாம்பு பிடிக்கிறதுக்காக ஒரு பழங்குடியினர் பையன் வந்தான் நீங்க மட்டும் அவனை அரெஸ்ட் பண்ணலனா கண்டிப்பா நான் எஸ்சி கிட்ட போவேன்னு சொல்லி மிரட்டுறாரு அப்புறம் போலீஸ் எஸ்ஐயும் ராஜா கண்ணனுடைய வீட்டுக்கு வராங்க அவரு செங்க சூளைக்கு வேலைக்கு போயிருக்காருன்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃப் அங்க சொல்றாங்க ஆனா போலீஸ் அவங்கள நம்பாம அவங்கள அடிச்சு அப்படியே வண்டியில தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படியே கட் பண்ணி இப்போ நமக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ட காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ சந்திரன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய வக்கீலோட சேர்ந்து அங்க போராடிட்டு இருக்காரு எதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு லாயரை போலீஸ் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க அதனாலதான் அவங்க அங்க போராடிட்டு இருக்காங்க உடனே அங்க ஐஜி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு நீங்க அந்த போலீஸ நீங்க சஸ்பெண்ட் பண்ணிடுங்க சொல்றாரு அதே மாதிரி அவரு லாயர்ஸ் கிட்டயும் வந்து நீங்க சத்தத்தை மதிங்கன்ட்டு சொல்றாரு அதுக்கு சந்த்ருவும் நீங்க சட்டத்தை மதிக்கிறீங்களா சார் கேக்குறாங்க அப்ப அங்க இருக்க இன்னொரு லாயரும் இன்னைக்கு கோர்ட்ல எந்த ஒரு கேஸும் நடக்கவே சொல்றாங்க அப்படி அவங்க அங்க ஸ்ட்ரைக் பண்ணும் போதுதான் சந்திரு அவங்களுடைய கிளைண்ட் அங்க பாக்குறாரு அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அரசாகி போன அந்த கீழ் ஜாதி மக்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தான் அதனால அவர் மட்டும் அன்னைக்கு ஸ்ட்ரைக்ல இருந்து விலகி அவருடைய கேஸ அங்க நடத்துறாரு அவருடைய எதிர் அரசாங்கத்தை சேர்ந்த லாயரும் அங்க இருக்காரு அப்ப அங்க சந்திரு என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி பொய் கேஸ போட்டு பன்னிரண்டு பேரை உள்ள தள்ளி வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு அதுக்கு அந்த லாயர் என்ன சொல்றாருன்னா போலீஸோட ரிப்போர்ட் படி எல்லாமே கரெக்டா இருக்கு சார் சொல்றாங்க அதுக்கு சந்திருவும் சரி நீங்களே அத முதல்ல படிங்கன்னு சொல்றாரு அதுக்கு அந்த லாயரும் வாதார்ரா அந்த ஆள அந்த நாளா அந்த டைம்ல தான் புடிச்சாங்கன்னு சொல்லி அதுல போட்டிருக்கு அப்ப சந்திருவும் அதுல ஒரு பாயிண்ட் பிடிக்கிறாரு அன்னைக்கு போலீஸ் பிடிச்சிருக்கு நடிச்சதா சொன்ன அந்த டைம்ல அன்னைக்கு ஜெயில தான் இருந்திருக்காரு அவரு ஜெயில இருக்கும் எப்படி போலீஸ் அவங்கள பிடிப்பாங்க இந்த டிஜிபி நிலுவையில இருக்க கேஸ் எல்லாம் முடிக்கிறவங்களுக்கு தான் ப்ரமோஷன் சொல்லி ஒரு அறிக்கைய விட்டாரு சோ அதனால அந்த கேஸ் எல்லாம் சீக்கிரமா முடிச்சா ப்ரமோஷன் கிடைக்கும்ன்றதுக்காக ரொம்பவே சீக்கிர சீக்கிரமா இந்த கேஸ் எல்லாம் பத்தே நாள்ல அவங்க முடிச்சிருக்காங்க இந்த மாதிரி போலி கேஸ்னால இந்த பன்னெண்டு பேர் மட்டும் பிடிக்கல இதே மாதிரி பத்தே நாள் ஏழாயிரம் பேர் அவங்க புடிச்சிருக்காங்க அதனால அங்க இருக்க அந்த பன்னெண்டு பேரையுமே பெயில்ல விடுறாங்க ஆனா அங்க சந்த்ருவும் அந்த ஏழாயிரம் பேருக்குமே பெயில் சொல்றாரு அதுக்கு இருக்க லாயர் என்ன ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணதுக்காக அந்த ஏழாயிரம் பேருமே தப்பு செய்யல நீங்க எப்படி சொல்வீங்கன்ட்டு கேக்குறாரு அதுக்கு சந்த்ருவும் ஒரு இடத்துல இல்ல ஒரு இடத்திலேயே பன்னெண்டு பேரும் நிரபராதியா இருந்திருக்காங்க அதனால இந்த சட்டத்தினால நிரபராதிங்க யாருமே பாதிப்பே அடையக்கூடாது புடிச்ச ஏழாயிரம் பேருக்குமே பெயில் கிடைக்கணும்ட்டு அங்க சொல்ற சொல்கிறாரு அதனால கோர்ட்டும் இதை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லி அந்த ஏழாயிரம் பேருக்குமே பெயில் கொடுத்துட்றாங்க இதை பற்றி எதிர்த்தரப்பு லாயரும் அவருடைய பெரிய லாயர் கிட்ட சொல்கிறாரு அதுக்கு அவரும் என்ன பண்ணுறாருனா டிஜிபிக்கு கால் பண்ணி என்னங்க இவன் ரொம்பவே ஓவரா போறான்ட்டு சொல்கிறாங்க அப்படியே இந்த இடத்துல ஐஜியும் சந்துருவும் மீட் பண்ணி பேசுகிறாங்க ஐஜி அப்போ சந்துரு கிட்டே என்ன சொல்கிறாருனா நீங்கள் மட்டும் தான் சட்டத்தை காப்பாற்றணும்ட்டு நினைக்காதீங்க நாங்களும் சட்டத்தெல்லாம் காப்பாத்துறோம் சொல்றாரு அதுக்கு சந்திரவும் சரி அப்ப நீங்க எங்களோட போராட்ட போராட்டத்துல கலந்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ குடுக்கறாங்க அதுவே என்ன போராட்டம் பாத்தீங்கன்னா போலீஸோடைய அராஜகத்தை எதிர்த்து நடக்கிற போராட்டம் தான் அப்புறம் சந்துருவ பாக்கிறதுக்காக டீச்சர் செங்கனிய கூட்டிட்டு வராங்க சந்துருவும் அங்க என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு அங்க செங்கனியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அத சந்திருவும் அங்க ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு செங்கனிய போலீஸ் புடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் ராஜா கண்ணோடைய அவங்களுடைய தம்பி வீட்டுல இருக்க அவங்களுடைய தம்பியாவும் போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்காங்க அவரு தம்பியோட ஓனரும் அங்க என்ன சொல்றாருன்னா

ஆகணும்னுட்டு சொல்றாங்க இதனால அந்த ஸ்டேஷன் இசையும் ரொம்பவே பயங்கரமா டென்ஷன் ஆகி அங்க இருக்க அவங்க எல்லாரையுமே போட்டு செம்ம பயங்கரமா அடிக்கிறாங்க அதே மாதிரி அந்த இடத்துல ராஜா கண்ணோடைய அக்கா அவங்களோட இன்னொரு ரிலேட்டிவையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க அப்புறம் தேவையில்லாம புடிச்சா எல்லாரையுமே வெளியே அனுப்புறாங்க அதே மாதிரி ராஜா கண்ணனுடைய அவங்களோட வைஃப்பும் ப்ரெக்னன்ட்டா இருக்கிறனால அவங்களையும் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க அப்புறம் அவங்களோட தம்பி மச்சான் அக்காண்டி இவங்க எல்லாரையுமே போட்டு செம்மையா அடிக்கிறாங்க அப்போ ராஜா கண்ணனுக்கும் இந்த விஷயம் எதுவும் தெரியாமல் இல்லாம அவரும் இந்த ஊருக்கு வராரு அப்ப அந்த நகர திருடு போன அந்த ஆளுடைய ஆட்கள் ராஜா கண்ணனை போட்டு செமையா அடிக்கிறாங்க அப்ப அங்க போலீஸ் வந்து அவங்கள அடிச்சு அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க அவரு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறத பார்த்து அவங்களோட ஒய்ஃபும் அங்க ரொம்பவே அழகுறாங்க ஸ்டேஷன்ல போட்டு ரொம்பவே பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க இவங்க எவ்வளவு அடிச்சாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதனால அவங்க அடிச்ச காயத்து மேல பச்சை மிளகாய அரைச்சி போடுறாங்க அப்ப ராஜா கண்ணோட தம்பியும் ஆம்பளைங்க நாங்க இருக்கோம்ல குழந்தைங்களை அனுப்பிடுங்கன்ட்டு சொல்றாங்க அப்ப அங்க ஒரு கான்ஸ்டபிள் உள்ள வந்து ராஜா கண்ணோடைய அக்காவுடைய பாவாடைய போட்டு இழுக்கிறான் யாரு இவனுங்க போய் ஆம்பளியான்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே போட்டு அங்க பயங்கரமா அடிக்கிறான் அப்ப ராஜா கண்ணு இதெல்லாம் தாங்க முடியாத அங்க அவரு ரொம்பவே பயங்கரமா அழுகுறாரு இது எல்லாத்தையுமே ராஜா கண்ணா அவங்களுடைய ஒய்ஃபு வகையில் சந்திரு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையுமே கேட்கவே முடியல அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சு அப்புறம் ராஜா கண்ணோட ஒய்ஃபும் ஸ்டேஷன்ல ராஜா கண்ண பாக்க வந்திருக்காங்க அப்ப அங்க ராஜா கண்ண பாத்தீங்கன்னா அவங்களை கட்டி போட்டு அங்க ரொம்பவே பயங்கரமா அடிச்சிருக்காங்க அத பார்த்த உடனே இவங்க அங்க ரொம்பவே பயங்கரமா அழுகுறாங்க அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடும் அங்க குடுக்கறாங்க அதே மாதிரி அங்க ராஜா கண்ணுடைய அக்காவையும் அங்க வெளியே அனுப்பிடுறாங்க அப்ப அவங்களுடைய தம்பி நம்மளால அடி தாங்க முடியல அதனால நம்ம ஒதுக்கலாமான் அங்க கேக்குறாங்க அதுக்கு ராஜா கண்ணும் இல்ல இந்த காயம் நமக்கு ஆறிடும் அதுக்கப்புறம் நம்ம மேல போட்ட திருட்டு பார்த்தோம் போகவே போகாது அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்கட்டு சொல்றாரு அப்ப அங்க ராஜா கண்ணால அங்க சுத்தமா பேசவும் முடியல அவரால அங்க சாப்பிடவும் முடியல அப்ப அவங்களோட வைப் அதெல்லாம் பாத்து உங்களை இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களேன்னு சொல்லி அங்க ரொம்பவே அழுகுறாங்க அப்ப இதெல்லாம் கேட்டா அங்க ஸ்டேஷன் இசையும் என்ன நீ இங்க ஒப்பாறி வச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவரை திருப்பி இழுத்துட்டு போயிட்டு அங்க ரொம்பவே பயங்கரமா அடிக்கிறான் அப்ப அங்க இருக்க இன்னொரு கான்ஸ்டபிள் செங்கண்ணி கிட்ட என்ன சொல்றாருன்னா நீ வேற யாருன்னா பெரிய ஆள கூட்டிட்டு வந்து இங்க பேசுமான்னுட்டு சொல்றாரு அப்ப அவங்களும் அந்த ஊர் பிரசிடென்ட் கிட்ட உதவி கேட்க போறாங்க அதுக்கு அந்த பிரசிடன்ட் என்ன சொல்றா நீங்க திருடா பணம்லாம் தானே இருக்கு அதனால நீயே நல்லா வக்கீலா பாருன்னு சொல்லி திட்டி அனுப்புறாரு அப்ப இவங்களுக்கும் அங்க என்ன பண்றதுனே புரியல அப்ப அவங்களோட வீட்டுக்கு ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஏட்டு வராங்க உன்னுடைய புருஷனும் கூட இருக்க ரெண்டு பேரும் எங்கயோ தப்பிச்சு போயிட்டாங்க அவங்க எங்க கேக்குறாரு அப்ப இவங்களுக்கு அங்க ஒண்ணுமே புரியல இவங்களும் அங்க ஸ்டேஷனுக்கு வந்து பாக்குறாங்க ஆனா அவங்க அங்க ஸ்டேஷனுக்குள்ள போகவே விட மாட்டாங்க அப்படியே அவங்களை அங்க இருந்து வெளியே துரத்திடுறாங்க இருக்காங்க அதனால செங்கனி டீச்சர் சப்போர்ட்டோட கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூட சேர்ந்து வந்து நிக்கிறாங்க அப்புறம் அங்க எஸ்பியே கூப்பிட்டு பேசுறாரு அப்ப அங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு என்ன ஆச்சுன்ற விஷயம் தெரிஞ்சாகணும் இல்லனா நாங்க எஸ்டி எஸ்டி கமிஷன் எல்லா இடத்துக்கும் போக வேண்டியது இருக்கும் சொல்றாங்க அதனால எஸ்பிஏ நான் என்ன ரிப்போர்ட்ன்றத உங்களுக்கு சீக்கிரமா சொல்றேன் சொல்லி அனுப்புறாரு அப்புறம் அந்த ரிப்போர்ட்ல அந்த மூணு பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க அதுக்கு நிறையவே ஐ வீக்னஸ் எல்லாம் இருக்கு சொல்றாங்க சரி இந்த கேஸ வாதாடணும்ன்றதுக்காக பெங்கனியும் டீச்சரும் என்ன பண்றாங்கன்னா நிறைய வக்கீல்ஸ் எல்லாம் பாக்குறாங்க அப்ப அந்த லாயர்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட நிறையவே பணம் கேக்குறாங்க ஆனா இவங்க தான் பணமே இல்லையே அப்பதான் சந்துருவுக்கு தெரிஞ்ச ஒரு நபரை இவங்களுக்கு தெரிய வருது அவரு மெட்ராஸ்ல சந்துருன்ற வக்கீல போயிட்டு பாருங்க ஃப்ரீயா எல்லா கேஸையுமே முடிச்சு கொடுப்பாருன்னு சொல்லி அனுப்புறாரு அவங்களும் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே இப்ப சந்துரு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அவங்க மூணு பேருமே அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்க ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னா யாருமே கவனிக்காத அப்போ அவங்க மூணு பேருமே தப்பிச்சு போயிட்டாங்க அதே மாதிரி அடிப்பட்டதுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவங்க ஒரு போய் அப்புறம் மருந்து வாங்கறதுக்காக ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போயிருக்காங்க அதே மாதிரி அவங்க டீ குடிக்கிறதுக்காக ஒரு டீ கடையில நின்னு இருக்காங்கன்றது அந்த ரிப்போர்ட்ல இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு சேட்டு கிட்ட ஒரு நகையவும் வித்திருக்காங்க அந்த நகையும் காணாம போன ஒரு நகையில இருந்த நகைதான் கன்ஃபார்மும் ஆயிருக்கு அப்ப அந்த கேஸ்ல எல்லாமே போலீஸுக்கு சாதகமா தான் இருக்கு இருக்கு சந்துருக்கு அங்க மாதிரி எந்த ஒரு பாயிண்டுமே கிடைக்கல அங்க எல்லாமே அவருக்கு நெகட்டிவாவே இருக்கு அப்புறம் தான் அவரு செங்கனி கிட்ட ஏபிஎஸ் கார்பஸ் ஒரு பெட்டிஷனை போட சொல்றாரு அந்த பெட்டிஷன் எதுக்காக பாத்தீங்கன்னா போலீஸ் கஸ்டடியில இருக்கும் போதே அவங்களுடைய ஹஸ்பண்ட் காணாம போயிருக்காரு அதனால இந்த பெட்டிஷன் மூலியமா போலீஸ் அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள கூட்டிட்டு வந்து நிறுத்தணும் தான் இதுன்னு சொல்லி சந்துருவும் அவங்க கிட்ட கையெழுத்த கேக்குறாங்க அப்ப அவங்களுக்கு அங்க சைன் போட தெரியல அவரு அங்க கை நாட்டா வாங்கிக்கிறாரு ஆனா அந்த இடத்துல அவங்களுடைய குட்டி பொண்ணுக்கு அங்க எழுத படிக்க தெரியுது அத பார்த்து அவரு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அப்ப அங்க இருக்க டீச்சரும் எனக்கு இப்பதான் இந்த கேஸ் மேல ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு சொல்றாங்க அதுக்கு சந்திரவும் இது ஒன்னும் சாதாரண கேஸ் கிடையாது போலீஸ் கிட்ட ஆதாரமும் விக்னஸும் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு நம்ம அரசாங்கத்தையே எதிர்த்து போராடுறோம் அதனால இது ரொம்பவே டஃபா இருக்கும் அங்க சொல்றாரு அப்புறம் கோர்ட்ல இப்ப ஃபர்ஸ்ட் இயரிங்கும் அங்க வருது அப்ப சந்திரவும் செங்கனி கிட்ட உண்மையை மட்டும் தான் பேசணும் எத்தனை வாட்டி கேட்டாலும் சரி உண்மையை மட்டும் தான் சொல்லணும்னு சொல்றாரு நம்மளை எப்பவுமே உண்மை மட்டும் தான் காப்பாத்தோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வராரு அப்ப அவரும் அங்க கிட்ட ஏபிஎஸ் கார்பஸ் போட்ட பெட்டிஷனா அங்க குடுக்கறாரு அப்ப அங்க செங்கனியும் என்னுடைய புருஷன் போலீஸ் கஸ்டடியிலேயே இருக்கும் போது காணாம போயிட்டாரு அவரை நான் பாக்கணும் அவரை எப்படியாவது கொண்டு வாங்கன்னு சொல்லி அவங்க ரொம்பவே கெஞ்சு கேக்குறாங்க அப்ப அங்க கோர்ட்டும் அடுத்த இயரிங்ன்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பிச்சிடுறாங்க அப்ப அங்க எதிர்தரப்பு லாயர் சந்திரு கிட்ட என்ன சொல்றாருனா நீங்க இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் கேஸாவே எடுக்காதீங்க அதுல எப்பவுமே அவ்வளவா லக் இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு சந்திருவும் நான் லக்க நம்பரவும் இல்ல சார் நான் உண்மையா நம்புறவன் சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு அப்புறம் எஸ்பியும் அந்த ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு பேசுறாரு என்னையா இந்த பழங்குடி பொம்பளை ஐகோர்ட் வரைக்கும் போயிருக்கான்ட்டு கேக்குறாங்க பாத்து இந்த கேஸை சீக்கிரமா மூடிங்கன்னு சொல்லி அவங்கள திட்டுறாரு அடுத்த ஏரிங்களே அந்த எதிர்தரப்பு லாயர் எஸ்பி கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வராரு மூணு பேரும் அந்த பணத்தையும் நகையும் திருடிக்கிட்டு பக்காவா எஸ்கேப் ஆயிருக்காங்கன்றது இந்த ரிப்போர்ட்லேயே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு சந்திரவும் எங்களுக்கு போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட்ல சந்தேகம் இருக்கு நாங்க அதுல இருக்க விக்னஸ் எல்லாத்தையுமே விசாரிக்கணும்ட்டு சொல்றாரு ஆனா எதிர்தரப்பு லாயரும் ஏபிஎஸ் கார்பஸ்ல அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்றாரு இந்த மாதிரி விக்னஸ் எல்லாம் குறுக்கு விசாரணை பண்ண முடியாதுன்னு சொல்றாரு அதுக்கு ஜட்ஜஸும் ஆமா பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க ஆனா சந்திரவும் கிடையாது கேரளால இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்தப்போ அப்படி பண்ணிருக்காங்க சொல்றாரு அதனால ஜட்ஜஸும் சரி சொல்லிடுறாங்க அப்புறம் சந்திரவும் ராஜா கண்ணோடைய ஊருக்கெல்லாம் போயிட்டு விசாரிக்கிறாரு அந்த கேஸ பத்தினா புல் டீடைல்ஸும் அவரு கலெக்ட் பண்றாரு அப்புறம் அடுத்த இயரிங்ல ராஜா கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த அந்த டாக்டரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவரு கிட்டயே சந்த்ரு நீங்க எங்க படிச்சீங்க உங்களுடைய பேரு மெடிக்கல் கவுன்சில் இல்லையன்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அந்த டாக்டரும் இல்ல சார் நான் ஆயுர்வேதிக் சொல்றாரு அதுக்கு சந்திரவும் அப்ப எப்படி சார் நீங்க இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்தீங்கன்னு கேக்குறாரு உங்களோட கிளினிக்ல வேற உங்களுடைய பேரை போட்டு பக்கத்துல எம்பிபிஎஸ் கேக்குறாரு அதுக்கு எதிர்தரப்பு லாயரும் இது கேசே கிடையாது சந்த்ரு வேற விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காரு சொல்றாரு அதுக்கு ஜட்ஜஸும் ஆமா நீங்க கேஸ பத்தி விசாரிங்கு சொல்றாங்க அதுக்கு சந்திரவும் எனக்கும் பேச எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு உக்காடுறாரு அப்புறம் அந்த டாக்டர் மெடிக்கல் ஷாப் காரன் டீ கடைக்காரன்

சந்துருவும் அந்த கேஸ் இன்ஸ்பெக்டரையும் விசாரிக்கிறாங்க சந்திரு கேக்குற கேள்விக்குலாம் அந்த இன்ஸ்பெக்டரால ஒண்ணுமே அங்க பதில் சொல்லவே முடியல உங்க ஸ்டேஷன்ல இருந்து கைதிங்க போன அந்த கிளினிக் எவ்வளவு தூரம் கேக்குறாங்க அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டரும் எனக்கு சரியா தெரியலன்னு சொல்றாரு அதுக்கு சந்துருவ அங்க என்ன சொல்றாருனா நான் அந்த ஊருக்கு போயிட்டு பார்த்தேன் ஸ்டேஷன்ல இருந்து லெப்ட் சைட்ல ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல தான் அந்த கிளினிக் இருக்கு அப்புறம் கைதிங்க மருந்து வாங்கின அந்த கிளினிக் ஸ்டேஷன்ல இருந்து ரைட் சைட்ல ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு எப்படி சார் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு ரெண்டு கிலோமீட்டர் லெப்ட்ல போயிட்டு மூணு கிலோமீட்டர் ரைட்ல போவாங்களா தப்பிச்ச கைதிங்க என்ன ஃபேஷன் ஷோவா காமிச்சிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம நீங்க கொடுத்த ரிப்போர்ட்ட முதல்ல நீங்களே பண்ணல எஃப்ஐஆர் காப்பி போட்டதே அந்த ஸ்டேஷனோட ரைட்டர் இந்த கேஸோட ரிப்போர்ட்ட கொடுத்தது நீங்க உங்க ரெண்டு பேரோட கையெழுத்துமே ஒரே மாதிரி இருக்கு இந்த ரெண்டுத்தையும் எழுதுனது அந்த ஸ்டேஷனோட ரைட்டர் தான் நீங்க வெறும் சைன் தான் போட்டு கொடுத்திருக்கீங்க அப்ப எதிர்த்தரப்பு லாயர்னால சொல்றாங்க எதுவுமே பேச முடியல அப்ப அவங்க கூட்டிட்டு வந்த எல்லா விக்னஸுமே போலி விக்னஸ் அங்க தெரிஞ்சிருது அத அவங்களும் அங்க ஒத்துக்குறாங்க ஜட்ஜஸும் அவங்களுக்கு அங்க தண்டனை கொடுக்கறாங்க சந்திரவும் செங்கனி கிட்ட ராஜா கண்ணன் சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலான் சொல்றாரு அதே மாதிரி இந்த இடத்துல அந்த எதிர்த்தரப்பு லாயரும் அவரோட பெரிய லாயர் போட்டு அவரை பயங்கரமா திட்டுறாரு அது மட்டும் இல்லாம அவரு போலீஸையும் போட்டு அங்க திட்டுறாரு என்னையா நீங்க நடந்தத நடந்த மாதிரி சொல்ல மாட்டீங்களா சரி இனிமே இந்த கேஸ நானே எடுத்து நடத்துறேன்ட்டு சொல்றாரு அப்புறம் நீங்க இந்த கேஸ எப்படியாவது வாபஸ் வாங்க எதனா பண்ணுங்க சொல்றாரு பிரசிடண்டும் அவங்க கிட்ட பேசுறாங்க ஆனா செங்கனி அங்க ஒத்துக்கவே இல்ல அப்புறம் செங்கனி லாயர் சந்துருக்கு கால் பண்றாங்க அவரோட அசிஸ்டன்டும் போன எடுத்து அவரு உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல கால் பண்ணுவாரு சொல்றாரு அப்ப அவங்கள பாக்கறதுக்காக அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தர் வராரு சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு வா உன்னை எஸ்ஐ கூட்டிட்டு வர சொன்னாரு சொல்றாங்க அதுக்கு செங்கனியும் நான் லாயர் வர வரமாட்டேன்ட்டு சொல்றாங்க அதனால அந்த கான்ஸ்டபிளும் அவங்களோட பொண்ணை தூக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க உடனே செங்கானியும் பின்னாடியே அங்க ஸ்டேஷனுக்கு போறாங்க அப்ப அந்த கான்ஸ்டபிள் எஸ் ஐ ஏட்டு அவங்க மூணு பேருமே அவங்க கிட்ட பேசுறாங்க அவங்க கெஞ்சவும் கேக்குறாங்க பணம் கொடுத்துறன்னு சொல்றாங்க அப்புறம் அவங்க கடைசியில செங்கனிய அடிக்கவும் செஞ்சிடறாங்க ஒழுங்கு மரியாதையா நீ இந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கோட்டு சொல்றாங்க அப்பதான் அவங்களுடைய ஸ்டேஷனுக்கு அங்க டிஜிபி கால் பண்றாரு அந்த ஸ்டேஷன்ல செங்கனின்ற ஒரு பொண்ணு இருக்காளா அவளை உடனடியா அவளோட வீட்ல கொண்டு போய் விடுங்கன்ட்டு சொல்றாங்க அத அதாவது என்ன நடந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா செங்கானியோடைய பொண்ண போலீஸ் ஆளுங்க எல்லாம் தூக்கிட்டு போன உடனே அப்ப அவங்களுக்கு சந்துரு கிட்ட இருந்து அங்க கால் வந்திருக்கு அவங்களும் அத பத்தி சந்துரு கிட்ட சொன்ன உடனே அவரும் ஜர்ஜி கிட்ட போயிட்டு பேசியிருக்காரு அதனால ஜர்ஜி டிஜிபிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அவங்களும் அதுக்கப்புறம் அங்க ஸ்டேஷனுக்கு போறாங்க அப்புறம் தான் டிஜிபி கால் பண்ணி திட்டுறாரு அவங்க செங்கனியவும் அங்க விட்டுடுறாங்க அவங்கள அங்க ஜீப்ல டிராப் பண்ண சொல்லியிருப்பாங்க அப்ப அங்க போலீஸும் எவ்வளவு கேட்டு பார்க்கறாங்க ஆனா செங்கனி தனியா நடந்து போறாங்க அப்புறம் அடுத்த இயரிங்கும் வருது ராஜா கண்ணும் அவங்களோட தம்பிங்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் டீ கடையில டீய குடிச்சிருப்பாங்க அந்த டீ கடைய ஓனரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்ப இதை எல்லாத்தையுமே விசாரிக்கிறது அந்த கவர்மெண்ட சேர்ந்த பெரிய லாயர் அப்புறமா அவரு புதுசா ஒரு விக்னஸ் விசாரிக்கணும் எனக்கே இவரை பத்தி நேத்துதான் தெரிஞ்சது நான் அவரை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும் அவர் அங்க சொல்றாரு சந்திரவும் அந்த விக்னஸ் விசாரிக்கிறதுல எதுவும் சொல்லல அந்த விக்னஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜா கண்ணோடைய தம்பி முதலாளி அவரை கூப்பிட்டு கேக்குறாங்க அவரு அங்க என்ன தப்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நாள் கால் வந்தது யாரு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் வெளியூர்ல இருக்கோம் அவங்க போன வச்சுட்டான் சொல்றாங்க அதுக்கு சந்திரவும் அது அவரோட குரல் சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லி கேக்குறாரு அதுக்கு அவரும் என்ன சொல்றாரு நான் பத்து வருஷமா அவனோட முதலாளி அவனோட வாய்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும் சொல்றாங்க அப்ப சந்திர ஓ சரி இத பத்தி நீங்க ஏன் போலீஸ் கிட்ட முன்னாடியே சொல்லறன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவரும் நேத்து தான் போலீஸ் கேட்டாங்க அதனால தான் இப்போ சொன்னேன்னு அவங்க சொல்றாரு சரி தப்பிச்சு போன அந்த ஃபேமிலி கிட்ட ஏன் அவங்க ফোন பண்ணாங்கன்றத சொல்லலenti கேக்குறாங்க அதுக்கு அவரும் இல்ல நான் ফোন அடுத்த நாளே அவங்க கிட்ட சொல்லிட்டேன்ட்டு சொல்றாரு அப்ப சந்திரவும் திரும்பி அங்க செங்கைய பாக்குறாரு அதுக்கு அவங்களும் அங்க ஆமான்னு சொல்றாங்க அப்ப அங்க எதிரතරப்புல ராயரும் நாங்க சொன்னது தான் உண்மை இரிடிட்டே தப்பிச்சு போயிருக்காங்கன்றது உறுதி ஆயிடுச்சு சொல்றாங்க இந்த கேஸ இதோட டிஸ்மிஸ் பண்ணிடுங்கட்டு சொல்றாரு அதனால ஜட்ஜு கிட்ட எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார் சொல்லிடுறாரு அப்ப அங்க ஜட்ஜஸும் அதான் இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லன்னு சொல்றாங்க அதுக்கு சந்திரவும் அவங்க திடீர்னு ஒரு விக்னஸ் கூட்டிட்டு வந்திருக்காங்க எனக்கு இந்த கேஸ்ல கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி அவர் அங்க கேக்குறாரு அதனால கோர்ட்டும் சரி ஓகேன்ட்டு அங்க சொல்லிடுறாங்க அப்புறம் சந்த்ரு பாத்தீங்கன்னா செங்கனி மலர் ரொம்பவே பயங்கரமா கோபப்படுறாரு எல்லா உண்மையாவும் என்கிட்ட கிட்ட தானே நான் சொன்னேன் இந்த மாதிரி எதுக்காக இதெல்லாம் என் கிட்ட இருந்து மனச்சிங்கன்னு சொல்லி அவரு ரொம்பவே திட்டுறாரு அதுக்கு டீச்சரும் ஆமா நான் தான் மறைக்க சொன்னேன் போன் கால் பத்தி சொன்னதுக்கு அப்புறம் எந்த லாயரும் இந்த கேஸை எடுக்க மாட்டேன்ட்டு சொல்லிட்டாங்க அதனாலதான் நானும் உங்ககிட்ட சொல்லணும்ட்டு சொல்றாங்க சந்துருவும் நான் இந்த கேஸை எடுக்கவே மாட்டேன்ட்டு சொல்லிடுறாரு அப்போதான் அங்க டீச்சரும் சந்துரு கிட்ட சொல்றாங்க கண்டிப்பா அவங்க அந்த போன் காலை பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல ஏன்னா அந்த பழங்குடியினருக்கு எழுத படிக்கன்றது சுத்தமா தெரியவே தெரியாது அதனால அவங்களுக்கு நம்பர்ஸ் சுத்தமா தெரியவே தெரியாது ஏன்னா அவங்களுக்கு டீச்சரா சொல்லி கொடுக்கிறதே நான்தானே அங்க சொல்றாங்க அவங்களுக்கு அதனால எதுவுமே தெரியாதுன்ட்டு அவங்க அங்க சொல்றாங்க அப்புறம் தான் சந்திரு அந்த ஃபோன் கால் வந்த டேட் என்னன்னு கேக்குறாரு அப்புறம் தான் அவர் அவரோட அசிஸ்டெண்ட்டை விட்டு அந்த மில்லு ஓனருக்கு என்னென்ன ஃபோன் கால்லாம் வந்திருக்குன்ற டீடைல்ஸா வாங்குறாரு சந்திருவும் அதுல வந்த எல்லா நம்பருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா ஃபோன் கால் பண்ணி பார்க்கறாரு ஒரே ஒரு ஃபோன் நம்பர் மட்டும்

சாருன்னு சொல்லி அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கு சந்திரவும் அவங்க கிட்ட ஒருத்தங்க பாம்பு கடி பட்டு வந்தா அவங்க காசு குடுப்பாங்களா இல்லையான்ட்டு தெரிஞ்சுகிட்டா நீங்க அவங்களுக்கு வைத்தியம் பாப்பீங்க அதுக்கு செங்கனியும் இல்ல சார் அந்த போலீஸ்காரங்களே வந்தாலும் கூட நான் அவங்களுக்கு வைத்தியம் பார்த்துதான் சார் அனுப்புவேன் சொல்றாங்க சந்திரவும் ஒருத்தவங்களுடைய மதிப்பு பயனே இல்லாம போவது அதுல ஒரு மதிப்புமே கிடையாது எனக்கு நியாயம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கணும் அப்படின்னா ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் என்னால நைட்டு தூங்கவே முடியும் அதுதான் நீங்க எனக்கு தர ஃபீஸ் சொல்லி சொல்றாரு அப்புறம் அடுத்த இயரிங்கோ வருது சந்திரவும் விக்னஸா மூணாறுல இருக்க அந்த போன் பூத்துக்காரரை கூட்டிட்டு வந்திருக்காரு அவரும் அங்க என்ன சொல்றாருனா எப்பவுமே போன் பூத் ஃபுல்லாதான் இருக்கும் ஆனா அன்னைக்கு வித்தியாசமா மூணு பேரு போன் பூத்துக்குள்ள நின்றுட்டு இருந்தத நான் பார்த்தேன் அப்பதான் அங்க ஒருத்தர் என்கிட்ட வந்து பேசினாரு நாங்க எல்லாம் தமிழ்நாடு போலீஸ் நாங்க முக்கியமான கேஸுக்காக போன் பண்ணிட்டு இருக்காரு அவரு என்கிட்ட சொன்னாரு சொல்றாங்க அப்ப சந்திரவும் நீங்க பார்த்த ஆட்கள்லாம் யார் யாருன்னு கேட்கிறாரு அப்ப அந்த நபரும் உட்காந்துட்டு இருக்க அந்த போலீஸ்காரங்க எல்லாரையுமே காமிக்கிறாரு அப்புறம் அங்க அடுத்து சந்திரவும் நான் எஸ்ஐய கூப்பிட்டு விசாரிக்கணும்னு சொல்லி கேக்குறாரு அங்க கோட்டும் ஒட்டுக்குது அவர் அங்க என்ன சொல்றாருனா இந்த மாதிரி எஸ்ஐ சைட்ல இருந்து ரொம்பவே பயங்கரமா எங்களை பிரெஷர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்ப எங்களுக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல தான் நாங்க மூணாறுல இருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப சந்திரவும் இந்த விசாரணைக்கு அப்புறம் எங்களால இனிமே இதுக்கப்புறம் போலீஸ் நம்பவே முடியும் முடியாதுன்ட்டு சொல்றாங்க சோ அதனால இந்த கேஸை உடனடியா நம்ம சிபிஐக்கு மாத்தணும்ட்டு சொல்லி கேக்குறாரு அப்ப அங்க ஜட்ஜஸும் இந்த ஒரு இன்சிடென்ட்னால போலீஸ்காரங்களே நம்ப கூடாதுன்ட்டு நீங்க சொல்றீங்களா நீங்களாவே ஒரு நல்ல போலீஸ்காரங்களை சஜஸ்ட் பண்ணுங்க அவரே இந்த கேஸை எடுத்து நடத்தட்டும் சொல்றாங்க அப்ப அங்க சந்திரவும் அவருக்கு ரொம்பவே முடன்பாடா இருக்க அந்த ஐஜியை சொல்றாரு அதுக்கு ஜட்ஜஸும் ஒத்துக்கிறாங்க இன்னும் முப்பது நாள்ல இந்த கேஸுக்கான ரிப்போர்ட்டை கொடுக்கப்படும் சொல்லி அவங்களும் அங்க சொல்றாங்க இதனால அதனால அந்த எதிர்த்தரப்பு கவர்மெண்ட் வக்கீல் ரொம்பவே பயங்கரமா அங்க டென்ஷன் ஆகுறாரு இந்த கேஸ் மட்டும் நம்ம ஜெயிக்கலனா ஒட்டுமொட்ட கவர்மெண்டே நம்மள தப்பா பேசுவாங்க எனக்கு வேற சிஎம் கிட்ட இருந்து எம்பி போஸ்டிங் அடைக்கிறதுல சஜஷன்ல இருந்து சொல்றாங்க இந்த கேஸ் மொத்தமா முடிஞ்சிடுச்சு சீக்கிரமா அந்த பொண்ணுக்கு ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லி சொல்லுங்க சொல்லி டிஜிபிக்கு கால் பண்ணி பேசுறாரு அப்புறம் இந்த இடத்துல சந்திரவும் ஐஜியா பாக்கிறதுக்காக வராரு அந்த கேஸ் சம்மரியா அவங்க கிட்ட குடுக்கிறாரு அப்ப ஐஜி தெரியும் நானே உங்களை நேர்ல பார்த்து நிறைய விஷயம் பேசணும்னு நினைச்சேன் சந்த்ரு ஆனா நீங்களே வந்திருக்கீங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு வாட்டி ஒரு ஸ்கூல் பொண்ணு எனக்கு ஒரு லெட்டரை எழுதி இருந்தா அது என்னன்னா அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு ரவுடி அந்த பொண்ணு வந்து பிரச்சனை பண்றதா என்கிட்ட சொல்லி இருந்தா இத பத்தி அவளுடைய வீட்டுல சொன்னான் வீட்டுல இருக்கவங்க பயந்து அவளோட படிப்பு வேணாம்னு சொல்லி பாதிலே நிறுத்திடுவாங்க அதனால அந்த பொண்ணால அவரோட வீட்லயும் சொல்ல முடியாது என்கிட்ட எந்த விதமான கம்ப்ளைண்ட் மீண்டும் கிடையாது அதனால என்னால நடவடிக்கையும் எடுக்க முடியாது ஆனா ஒரு ஸ்கூல் பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னும் போது நான் எதுக்காக இந்த போடணும் நானே அந்த ரவுடியோடைய கைய உடைச்சேன் சட்டபடி ஆனா நான் படி என்னோட மனசாட்சி படி பார்த்தா இதுதான் கரெக்ட் சொல்றாரு சந்திருவும் இதெல்லாம் கேட்டுட்டு நான் கொடுத்த கேஸ் சம்மரிய படிங்க சார் அந்த ரவுடிய விட இந்த போலீஸ்காரங்க எவ்வளவு மோசமானவங்கன்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க சொல்றாரு சொல்றாரு ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க சில பேரை பாக்கணும்னு சொல்லி அவரு ஆசைப்படுறதா அங்க சொல்றாரு அவரு அந்த பழங்குடியினர் மக்களை கூட்டிட்டு போயிட்டு காட்டுறாரு அவங்களும் அவங்களுக்கு போலீஸ் பண்ண அனுதிங்க எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி காரணமே இல்லாம எல்லா கேஸுக்கும் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அழிப்பாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்றாங்க அப்ப அங்க ஒரு பையனும் என்னுடைய அப்பா கிடைக்கலன்றதுக்காக என்ன கூட்டிட்டு போயிட்டு அடிச்சாங்க சார் அவங்க என்னை இப்ப அடிச்சதுனால இப்பெல்லாம் ஸ்கூல்ல ஒரு லபர் காணாம போனா கூட எல்லாருமே என்னதான் சார் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க இந்த அசிங்கத்தினாலே நான் ஸ்கூலுக்கு போறதே நிறுத்திட்டேன்ட்டு சொல்றாரு அப்ப இதெல்லாம் கேட்ட ஐஜிக்கும் அங்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்புறம் ஐஜியும் அந்த ஊர் மக்கள் எல்லார்கிட்டயுமே போயிட்டு பேசுறாரு அந்த கைதிங்க இருந்த அந்த லாக்அப் அப் காணாம போன அந்த நகை இருந்த வீடுன்ட்டு எல்லா இடத்துலயுமே போயிட்டு பாக்குறாரு அப்புறம் அந்த ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ் எல்லாரையுமே ஒரு ஒருத்தரா அவரு விசாரிக்கிறாரு அப்போ ஒரு போலீஸ் லாக்அப் மூடாத இருந்ததுனால சஸ்பெண்ட் ஆகி இப்பதான் அவரு ரிட்டர்ன் வந்திருக்காரு இன்னொரு போலீஸ் வாங்குறதுக்காக வெளியில போயிட்டு இருப்பாரு இன்னொரு போலீஸ கூப்பிட்டு ராஜா கண்ணோட அக்காவை என்ன சொல்லி அவரும் அந்த அந்த மாதிரி கான்ஸ்டபிள் அவங்களுடைய பாவாடி ஆகத்தான் அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தினா சார் அதனால தான் கிட்ட கொடுத்து அவங்கள இங்க இருந்து போக சொல்லிட்டேன் இப்படியே அவங்கள கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா அவங்க சூசைட் கூட பண்ணிருப்பாங்க சார் சொல்றாரு அப்புறம் அந்த கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபுள் எஸ்ஐன்ட்டு இவங்க மூணு பேரையுமே கூப்பிட்டு அவரு பேசுறாரு அவரும் அங்க என்ன சொல்றாரு இந்த மாதிரி பொம்பளைங்களா அசிங்கப்படுத்தி தான் கேஸ்ல எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பீங்களான்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே ரொம்பவே திட்டுறாங்க அப்புறம் சந்திரவும் ஐஜி டீம்ல இருக்க ஒரு போலீஸ் கிட்ட பேசுறாரு இந்த மாதிரி அந்த மூணு பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு போயிருப்பாங்களான் சொல்லி அவங்க கிட்ட கேக்குறாங்க அதுக்கு அவரும் அங்க என்ன சொல்றாருன்னா அது சின்ன ஸ்டேஷன் தான் சார் தப்பிச்சு போவ கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க ஜாதியை சேர்ந்தவங்களாம் நிறைய திருடுவாங்கன்ட்டு சொல்றாரு அதுக்கு சந்திரவும் அவங்க ஜாதி மட்டும் இல்ல சார் உங்க ஜாதி ஏன் ஜாதி எல்லா ஜாதிலயுமே திருடுறவங்க இருக்காங்க ரொம்பவே பெரிய திருட்டாவும் திருடுறவங்க கூட இருக்காங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்க தான் திருடுவான்னு சொல்லி எந்த இடத்துலயுமே இது பண்ணாதீங்க சொல்றாங்க அப்புறம் அவரும் ஐஜி கிட்டயும் போயிட்டு பேசுறாரு அவங்க எனக்கு தெரிஞ்சு தப்பிச்சிருப்பாங்க தோணுது சார் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல மாத்தி வச்சிருப்பாங்க சொல்லி எனக்கு டவுட்டா இருக்கு சொல்றாரு அதனால ஐஜியும் அந்த ஊர் பக்கத்துல இருக்க எல்லா மாவட்டத்திலயும் தேட சொல்லி உத்தரவு போடுறாரு அப்படி அவங்க எல்லா மாவட்டத்திலயும் இருக்க எல்லா இடத்துலயுமே போய் தேடுறாங்க அப்படியே தேடி தேடி கடைசியில அவங்க பாண்டிச்சேரி பார்டருக்கும் வந்துடுறாங்க அங்க இருக்க போதுதான் சந்தருக்கு ஒரு டவுட் வருது அது என்னன்னா ராஜா கான் அவங்களுடைய உடம்புல பச்சை குத்தி இருப்பாரு அப்படி ஒரு ரிப்போர்ட்ல ஒரு டெட் பாடியோடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல அதெல்லாம் போட்டிருக்கு அவரும் அங்க என்னன்னு விசாரிக்கும் போதுதான் பார்டர்ல ஒரு பொணம் கிடைச்சது சொல்றாங்க அதனால அவரு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு சொல்றாரு அது வந்ததுக்கு அப்புறம் ரோடு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்ல நடந்த போட்டோஸ் எல்லாம் காமிக்க சொல்றாரு அப்ப அங்க டீச்சரும் அதுல ஒரு போட்டோவை பார்த்து ரொம்பவே பயங்கரமா அங்க ஷாக் ஆகுறாங்க அதாவது அதுல யாரோட போட்டோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜா கண்ணோடைய போட்டோ தான் அவரு இறந்து போனத நினைச்சு அங்க இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அவரோட ஒய்ஃப்ஸ் எங்கே நீ அது மட்டும் இல்லாம அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அங்க ரொம்பவே அழறாங்க இதெல்லாம் சந்திரக்கு அங்க பாக்கவே பிடிக்கல அது மட்டும் இல்லாம எதிர்த்தரப்பு வக்கீல் எல்லாருக்குமே இந்த விஷயமும் தெரிய வருது அவரு போலீஸ் போலீஸெல்லாம் கூப்பிட்டு ரொம்பவே பயங்கரமா திட்டுறாரு நடந்ததெல்லாம் நடந்த மாதிரியே நீங்க சொல்ல மாட்டீங்களா இதை எதுக்காக மறைச்சிங்க நான் உங்களுடைய கேஸை எடுக்கவே மாட்டேன்னு சொல்றாரு சாரி சார் சாரி சார் எங்களை மன்னிச்சிடுங்க நாங்க பயத்துல இதை மறைச்சிட்டோம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார் நீங்க இந்த கேஸை எடுத்து நடத்துங்கன்ட்டு சொல்றாரு நானும் நடந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிடுறேன் சொல்றாரு அது என்னன்ட்டு பாத்தீங்கன்னா இவங்க அடிச்ச அடியில ராஜா கண்ணன் அங்கேயே இறந்து போயிட்டு இருப்பாரு அவரு எவ்வளவுதான் எழுந்து பார்த்தாலும் அவரு அங்க எந்திரிக்கவே இல்ல அதனால அங்க ஸ்டேஷன்ல இருந்த மூணு போலீஸ் என்ன பண்றாங்கன்னா மத்த போலீஸ் எல்லாரையுமே ஸ்டேஷன்ல இருந்து அனுப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க மூணு பேரையுமே ஒரு வேன்லயும் ஏத்திடுறாங்க அப்படியே அவங்க மூணு பேரும் அங்க இருந்து தப்பிச்சதா சொல்லி அந்த விக்னஸ் எல்லாத்தையுமே அங்க ரெடி பண்றாங்க லாஸ்டா பாண்டிச்சேரி பார்டர்ல அவரோட பாடியை எடுத்துட்டு வந்து போட்டுறாங்க அதுக்கு எதிர்த்தரப்பு வக்கீலும் என்ன சொல்றாருன்னா பாடியும் இப்ப நம்ம கையில இல்ல ஐ விக்னஸும் எதுவும் யாரும் இல்ல அவங்க தப்பிச்சு போயிட்டு அப்படியே ஆக்சிடென்ட் ஆனதா சொன்னதாவே இருக்கட்டும் சொல்றாரு அப்படியே இப்ப அடுத்த ஏரிங்கும் வருதே அதுல எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன சொல்றாருனா இந்த மாதிரி அவங்க மூணு பேருமே தப்பிச்சு போய் ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிட்டாங்க சொல்றாரு அதுக்கு சந்திரவும் இன்னசென்ட் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு சுத்தமா தெரியல இத பத்தி எல்லாம் அவங்க யாருக்குமே கவலை இல்லலன்னு சொல்றாரு அதுக்கு எதிர்த்தரப்பு லாயரும் இறந்து போனவ இன்னசென்ட் நீங்க எப்படி சொல்றீங்க அகைய வச்சு பணம் வாங்குனதுக்கான எவிடன்ஸ் எங்க இருக்கு அந்த பணத்தை வச்சுதான் மீதி ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிருக்காங்க சொல்றாங்க இங்க இன்னசென்ட்னா போலீஸ் தான் இன்னசென்டா இருக்காங்க அதுக்கு சந்திரவும் சரி இன்னசென்ட் அந்த நான் விசாரிக்கணும் சந்திரவும் அவர்கிட்ட அந்த கைதிங்க எல்லாம் எப்ப காணாம போனாங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாரு அவரும் அதுக்கு நைட்டு நைன் பிப்டின்னு சொல்றாரு சரி நீங்க எத்தனை மணிக்கு எஸ்ஐக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னு கேக்குறாரு எல்லாம் தேடிட்டு அவருக்கு ஒரு பத்து பத்து மணிக்கு மேல நாங்க கால் பண்ணோம் சார் சொல்ற அதுக்கு சந்திரவும் டைம்ல தான் அங்க இருந்து தப்பிச்சு போனதா சொல்றாங்க ஆனா அதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு ஒரு வாட்டி கால் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் அப்புறம் எஸ்ஐக்கு எந்த ஒரு போன் காலுமே போகவே இல்லைன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம தப்பிச்சு போனதா சொன்ன மூணு பேர்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க மீதி ரெண்டு பேரு எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்றது கூட சுத்தமா தெரியல அவங்கள கண்டுபிடிக்கணும் அவங்கள விசாரிக்கணும் அப்பதான் நமக்கு என்ன நடந்ததுன்றத தெரிய வரும் சொல்ற சொல்றாரு அதனால அங்க இருக்க ஜட்ஜஸும் உங்களுக்கு பத்து நாள் வரைக்கும் டைம் தரோம் சொல்லிட்டு அடுத்த இயரிங்ல பாக்கலாம் சொல்றாங்க அப்ப அந்த எதிர்த்த லாயரு சந்துருவ பாக்குறதுக்காக வராரு நீ ஏன் சந்துரு இந்த மாதிரி பண்ற அந்த பொண்ணுக்கு கான்வென்சேஷனாவது ஆகுது கிடைக்கும் அது கூட நீ கிடைக்க விடாம பண்ணிடுவ போலியன் சொல்றாரு அதுக்கு சந்துருவும் இன்னைக்கு செங்கே நடந்த மாதிரி வேற ஒரு பொண்ணுக்கும் நடக்கலாம் எங்களுடைய போராட்டத்துக்கு நாங்க யூஸ் பண்றதோட பேரு தான் சட்டம் ராஜா கண்ணனுடைய கொலைக்கு காரணமான யார் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன்ட்டு சொல்றாரு அதுக்கு அந்த வக்கீலும் ஆல் த பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு அப்புறம் அந்த வக்கீல் டிஜிபிக்கு கால் பண்ணி பேசுறாரு இந்த கேஸ் தோத்தா உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் சார் கெட்ட பேரு அதனால அந்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து இந்த கேஸ சீக்கிரமா முடிங்க சார்ன்ட்டு சொல்றாரு அப்படியே இந்த நேரத்துல சந்துருவும் ஐஜியும் பேசிட்டு போறாங்க அப்ப அங்க ஐஜி சந்துரு கிட்ட என்ன சொல்றாருனா அந்த வக்கீல் எதுக்கு போராடுறாருனா இந்த கேஸ மட்டும் அவரு ஜெயிச்சாருனா அவருக்கு கண்டிப்பா எம்பி சீட்டு கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாம டிஜிபிக்கு அவரோட டிபார்ட்மெண்ட் மானம் போகவே கூடாது இந்த எஸ்ஐக்கும் அவங்களோட ஊர்ல அவங்களோட ஜாதி சப்போர்ட் இருக்கணும் அவங்களுக்கு ஊர்ல நிறையவே செல்வாக்கும் இருக்குன்னு சொல்றாங்க அவங்க கண்டிப்பா இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக எந்த ஊர் எல்லைக்கும் போக தயாரா இருப்பாங்க சொல்றாங்க அதுக்கு சந்திரவும் அவங்களுக்கு அவ்வளோ இருக்கலாம் சார் ஆனா செங்கேலி மாதிரியான ஆளுங்களுக்கு நாம தான் சார் இருக்கும் அதனால நாமளும் எந்த எக்ஸ்ட்ரீம் மாதிரியும் போலான்ட்டு சொல்றாரு அப்புறம் இந்த கேஸை பத்தின அவேர்னஸ் எல்லாருக்குமே வரணும்ன்றதுக்காக எல்லாருக்குமே இவங்க நோட்டீஸா குடுக்கறாங்க அப்புறம் ஐஜிய கூப்பிட்டு அங்க டிஜிபியும் பேசுறாரு இந்த கேஸ்னால கண்டிப்பா நம்மளோட டிபார்ட்மெண்ட் தான் போகும் சோ அதனால நீங்க அந்த பொண்ணுக்கு கேஸை வாபஸ் வாங்க சொல்லி காசை கொடுத்துடலான்ட்டு சொல்றாங்க அதுக்கு ஐஜியும் நான் ஒரு போலீஸா இருக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு மனுஷனா இருக்கணும் அதனால என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமா என்னால எதுவும் நடந்துக்க முடியாதுன்ட்டு சொல்லிடுறாரு அதனால ஐஜியும் அங்க சரி சார் நான் அந்த பொண்ணு கிட்ட நானே பேசிக்கிறேன்ட்டு சொல்லிடுறாரு அப்புறம் அங்க ஐஜிக்கும் அந்த திருடு போன அந்த வீட்டுல இருந்து பாரன்சிக் ரிப்போர்ட் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிது அதுல இருக்க பிங்கர் பிரிண்ட் கூட அவரு அங்க பாக்குறாரு அதுக்கப்புறம் ராஜா கண்ணு நகையை விட்டதா சொல்ற அந்த அடகு காரக்காரனையும் கூப்பிட்டு பேசுறாரு ஸ்டேஷன்ல சேர்ந்த போலீஸ்காரங்க கிட்ட விசாரிச்சாங்கல்ல அத போட்டு பாக்குறாரு தான் அவருக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது அதாவது கோர்ட்ல விசாரிக்கும் போது ராஜா கண்ணோடைய தம்பி முதலாளி என்ன சொல்லியிருப்பாருன்னா அவன் என்கிட்ட ஒரு நான் பத்து வருஷமா வேலை பாக்குறான் அவனுடைய குரல் எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லியிருப்பாரு ஆனா மூணார்ல இருந்த பிசிஓல மூணு பேரு நின்று பேசியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அது எல்லாமே சந்துருக்கு அங்க ஸ்ட்ரைக் ஆகுது உடனே அவரு ஐஜி ஆபீஸ்க்கு கால் பண்றாரு இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஷன் எஸ்ஐ எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்தாருன்ற ஹிஸ்டரி எனக்கு தெரிஞ்சாகணும் சொல்லி சொல்றாரு அப்புறம் சந்துருவும் ஐஜி கிட்ட போயிட்டு பேசுறாரு மூணார்ல இருந்த பூத் ஓனர் சொன்ன மாதிரி அந்த பூத்ல மூணு பேரு நின்னு இருக்காங்க அவங்க கிட்ட வெளிய இருந்து தான் அந்த ஸ்டேஷனோட ஏட்டு பேசியிருக்காரு அப்ப கண்டிப்பா அந்த பூத்துக்குள்ள மூணு பேர் இருக்காங்கன்னா அதுல ராஜா கண்ணோடைய தம்பி கண்டிப்பா இருந்திருப்பான் அவன் அவனோட ஓனர் கிட்ட பேசியிருப்பான் நம்ம ஸ்டேஷன்ல அவங்க இருக்காங்களான்ட்டு தேடினது எல்லாம் கரெக்டு தான் ஆனா நம்ம தேடின ஸ்டேஷன் தான் கரெக்டான ஸ்டேஷன் இல்ல எஸ்ஐ ஐ முதுமலை பேட்டையில வேலை செஞ்சிருக்காரு அதனாலதான் அவர் அந்த சைட்ல இருந்தா மூணாறுல இருந்து கால் பண்ணிருக்காரு அதனால நம்ம அங்க போயிட்டு பாக்கலான்ட்டு சொல்றாரு அதனால அவங்க கூட டீச்சர் ஆபீசரும் கிளம்பி வந்திருக்காங்க அப்ப இங்க டிஜிபி ஆபீஸ்க்கு சிங்கனியாவும் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா டிஜிபி அவங்க கிட்ட இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி அவங்களுக்கு காசு குடுக்கறதுக்காக கூட்டிருப்பாரு அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய புருஷன் செத்த காசுல நான் என்னுடைய குழந்தைங்களை வளர்க்கணுமா இல்ல சார் எனக்கு பணமே வேணாம் எனக்கு முடிஞ்சா நீதி மட்டும் வாங்கி கொடுங்க சார்ன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து நடந்து போயிடுறாங்க அப்போ இந்த சைடு டீச்சர் ராஜா கண்ணோடைய தம்பியும் மச்சானியும் பாத்துறாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருக்குமே ராஜா கண்ணை இறந்து போன விஷயமே தெரியாது டீச்சர் தான் அவங்க கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க அப்படியே இந்த இடத்துல சந்திரவும் பாண்டிச்சேரிக்கு வந்திருப்பாரு எதுக்குன்ட்டு பாத்தீங்கன்னா ராஜா கண்ணனுடைய பாடிய அட்டாப்சி பண்ண டாக்டரை பாக்கிறதுக்காக வந்திருக்காரு அப்போ அந்த டாக்டரும் அட்டாப்சி ரிப்போர்ட்ட கொடுத்து என்னால கண்டிப்பா இது மர்டர்ன்ட்டு சொல்ல முடியாதுன்ட்டு சொல்றாரு அப்படியே இந்த இடத்துல எதிர்த்தரப்பு வக்கீல் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா நாம நாளைக்கு இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் தாண்டிட்டா போதும் அதுக்கப்புறம் ஜட்ஜிங் பேனல் மாறுது எப்படியாச்சு கோர்ட்டுக்கு அந்த ரெண்டு கைதிகளும் வராம இருக்கணும் சொல்றாரு ஆனா அந்த இசையினால அவங்கள தடுக்க முடியல அவங்க எல்லாருமே ரொம்பவே பக்காவா ஐஜியோடைய சப்போர்ட்ல இருக்காங்க அப்புறம் அடுத்த நாள் ராஜகானனுடைய தம்பிய அங்க விசாரிக்கிறாங்க அப்ப அவரும் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே அங்க சொல்றாரு ராஜா கண்ணோடைய நெஞ்சிலேயே பூட்ஸ் காலால அவரு மெரிச்சிருப்பாரு அப்புறம் எல்லாம் அவரு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருப்பாரு அப்ப எதிர் தரப்பு லாயரும் ராஜா கண்ணு இறந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் கேக்குறாரு அதுக்கு அவரும் எனக்கு டீச்சர் சொல்லி தான் தெரியும் சொல்றாரு அப்பா அந்த லாயரும் ஜட்ஜஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இதுல இருந்தே தெரியுது பாருங்க அவரால ராஜா கண்ணு ஸ்டேஷன்ல தான் இறந்து போனாருன்ற விஷயம் இவருக்கே தெரியல அதனால ராஜா கண்ணு தப்பிச்சு போய் தான் இறந்து போயிருப்பாரு சொல்றாங்க அப்ப சந்திரபோம் அவர்கிட்ட அவர் இன்னும் உண்மையை ஃபுல்லா சொல்லி முடிக்கல அவரை ஃபுல்லா சொல்ல விடுங்கன்ட்டு சொல்றாரு அப்புறம் அவரும் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு இவர் அங்கே அப்ல இருந்து கத்திருப்பாரு அங்க ராஜா கண்ணும் சரி ராஜா கண்ணோட மச்சானும் சரி ரெண்டு பேருமே பேச்சு எதுவுமே இருப்பாங்க அப்ப இவரை மட்டும் போலீஸ் ஒரு ரூம்ல போட்டு தனியா அடைச்சிடுறாங்க அப்புறம் ராஜா கண்ணோடைய மச்சானோட உடம்புல அவங்களுடைய கண்ல மிளகாத்தூளை தூவறாங்க அந்த எரிச்சல்னால அவருக்கு கான்சியஸ் வந்துடுது அதனால அவருக்கு முழிப்பு வந்ததுனால அவரையும் அந்த ரூம் குள்ள போட்டு போட்டு பூட்டிடுறாங்க இப்ப இவர் இந்த கோட்ல எல்லாத்தையுமே அங்க சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் சந்திரபோ அங்க அட்டாப்சி பண்ண டாக்டரை விசாரிக்கணும் சொல்லி டாக்டரை அங்க கூப்பிடுறாரு அப்ப அந்த அட்டாப்சி பண்ண டாக்டர் கிட்ட எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன கேக்குறாருனா ராஜா கண்ணே இறந்து போனது மர்டர் தானு கேக்குறாரு அதுக்கு அந்த டாக்டரும் இல்லங்க என்னால இந்த விஷயத்த கன்ஃபார்மா சொல்ல முடியாது ராஜா கண்ணோடைய பேஸ்ல டாலில எல்லாம் ஏதோ ஒரு பவுடர் மாதிரி இருந்துச்சு நாங்க அது பாய்சனா இருக்குமோன்ட்டு நாங்க அத செக் பண்ணிலாம் பார்த்தோம் ஆனா அது பாய்சன் கிடையாது அது சாதாரண மிளகா பொடி உயிரோட இருக்கவங்களுடைய கண்ல அந்த மிளகா பொடியை போட்டா கண்டிப்பா எரிச்சல் தெரியும் அதனால அவங்களுடைய கண்ல கண்டிப்பா ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கும் ஆனா அதுவே ராஜா கண்ணு அவரு ஏற்கனவே இறந்து போயிருப்பாரு அதனாலதான் அவருடைய கண்ல மிளகா தூள போடும் போது அவர்கிட்ட இருந்து எந்த விதமான ரியாக்சனும் இல்லன்னு சொல்றாரு அதனால அவரு கண்டிப்பா ஸ்டேஷன்ல தான் இறந்து போயிருக்காங்கன்ற விஷயம் ப்ரூஃப் ஆயிடுது அப்புறமா சந்துருவும் ஐஜிய கூப்பிட்டு பேசுறாரு அவரும் அவரோட கேஸ் ரிப்போர்ட் எல்லாம் அங்க சப்மிட் பண்றாரு அதாவது கைதிங்க அவங்க மூணு பேருமே அடவு கடையில அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வச்சதா சொன்னாங்கல்ல அந்த கடையோட ஓனர் அந்த நகையெல்லாம் வாங்கினது வேற ஒருத்தவங்க கிட்டே இருந்து அங்க அந்த நகைக்காரரும் ஒத்துக்கிறாரு அத பஸ்ட் வாட்டி விசாரிக்கும் போதே அந்த போலீஸ்க்கும் இந்த விஷயம் தெரிய வருது அப்ப அந்த எஸ்ஐ நகையெல்லாம் திருடினவங்க கிட்டே இருந்து பணத்தை வாங்கிக்கிறான் அப்புறம் புடிச்சிட்டு போகிறது ஒரு ஆள் தேவைல்ல அதனால தான் ராஜா கண்ணனை பிடிச்சிட்டு போயிருக்காரு இதை எல்லாத்தையுமே இப்போ ஐஜி அங்க ப்ரூஃப் பண்ணிடுறாரு அப்ப எதிர்தரப்பு வக்கீலும் ராஜா கண்ணன் லாக்அப்லதான் இறந்து போனாங்கன்றதுக்கு எந்த ஒரு தகுந்த ஆதாரமும் இல்லையேன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு சந்திரு அங்க என்ன சொல்றாருன்னா ராஜா கண்ணன் இறந்து போன இடத்துல டயர் மார்க்ஸும் அண்ட் ஷூ மார்க்ஸும் இருந்தது அது போலீஸ் கொண்டு போயிருந்த அந்த டயருடைய மார்க் தான் அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேஷன்ல இருந்த அந்த மூணு போலீஸோட ஷூ மார்ட் தான் இது என்று சொல்லி காமிக்கிறாரு சந்திரவும் ஜட்ஜஸ் கிட்ட செங்கனி பாக்கள் மட்டும் தான் சம்பாதிப்பாம் அவளை கூப்பிட்டு இந்த கேஸ வாபஸ் பண்ண சொல்லி அவகிட்ட நிறைய லட்சங்களை கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணாங்க ஆனா அவ எனக்கு அதெல்லாம் வேணாம் என்னோட புருஷனோட சாவுக்கு நீதி வேணும்னு சொல்லிதான் அவன் நின்னான் அவளுக்கு நீதி கிடைக்கணுன்றதுக்காக இந்த கோட்டையும் நம்மளுடைய சட்டத்தையும் தான் அவன் நம்புறான் அதனால இந்த போலீஸ்காரங்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கணும் அதே மாதிரி செங்கனிக்கு தகுந்த சன்மானமும் அவங்க தங்கறதுக்காக அவங்களுடைய ஊர் மத்தியிலேயே பட்டா நிலமும் அவங்களுக்கு வழங்கப்படணும் சொல்லி அவரு கேட்கிறாரு அது மட்டும் இல்லாம இது ஒரு சாதாரண கொலை வழக்கு கிடையவே கிடையாது ஒரு பழங்குடி பெண் அவகிட்ட நியாயம் இருக்கு அதனால அவளுக்கு நீதி வழங்கப்படுமான்ட்டு அவ கோட்டை பார்த்து கேக்குற கேள்வி இங்க தரப்போறது வெறும் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது அவளுக்கு தரப்போற நம்பிக்கைன்ட்டு சொல்றாரு ஜட்ஜஸும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கேஸ்ல ஜட்மெண்ட் கொடுக்கப்படும் சொல்றாங்க அப்புறம் ஐஜும் வந்து சந்துரு கிட்ட பேசுறாரு இந்த கேஸ்ல என்ன ஜட்மெண்ட் தர போறாங்க எனக்கு தெரியாது ஆனா நான் என்னுடைய மனசாட்சி படியும் சட்டத்து படியும் உண்மையா இருந்தேன்ட்டு சொல்றாரு அப்புறம் இந்த இடத்துல அவங்களுக்கு ஜட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க அவங்க அங்க என்ன சொல்றாங்கன்னா ராஜா கண்ணனும் அவங்களோட ஃபேமிலியும் போலீஸ்னால நிறையவே கஷ்டப்பட்டிருக்காங்க அதனால உடனே அந்த ஸ்டேஷனை சேர்ந்த கான்ஸ்டபிள் எஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபிள்ன்ட்டு அவங்க மூணு பேரையுமே அரெஸ்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாம ராஜா கண்ணனுடைய ஒய்ஃபுக்கு மூணு லட்ச ரூபாய் தரணும் அவங்களுடைய தம்பிக்கும் மச்சானுக்கும் தலா ரெண்டு லட்சம் ரூபாய் தரப்படும் அதே மாதிரி அவரோட ஒய்ஃபுக்கு அவங்களுடைய ஊர் மதியிலேயே பட்டா நலம் வழங்கப்படும் அதே மாதிரி இந்த கேஸ்ல நியாயமா ஹெல்ப் பண்ண ஐஜிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பழங்குடியினர் பெண்ணுக்கு வாதான்னதுக்காக சந்துருக்கும் அங்க பாராட்டுறாங்க அப்புறம் அங்க பழங்குடியினர் மக்களும் செங்கேனியும் எல்லாருமே அங்க கை கூப்பி சந்துருவ அங்க வாழ்த்துறாங்க அப்புறம் ராஜகண்ணனுடைய பேர்ல அவங்களோட வீட்டையும் அங்க திறக்கறாங்க அதே மாதிரி ராஜா கண்ணனுடைய பொண்ணையும் அங்க நல்லா படிக்க வைக்கிறாங்க அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க இதோட இந்த படம் முடியுது நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் உங்க ரம்ய்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ